ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க ஏபி ஃபேமிலி. ஆக்சுவலாக அர்ஜுன் வந்து எப்போவுமே வந்து விளையாடும் போது கீழே லைட் லைட்டாக அப்படியே உட்கார்ற மாதிரி விழுக போவான், நாங்கள் வந்து பிடிச்சிருவோம். எப்போயா விழுவான், அதுவுமே பெருசாக அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் ஆழமாக, எப்படி சொல்லணும்னு தெரில, எப்பயுமே அந்த கட்டில் வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நிற்பான். ஏபி ஃபேமிலி நின்றுட்டு இருக்கும்போது வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அஞ்சலியும் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து கீழே விழுகலை, டக்குன்னு அவன் உட்காடுறேன்னு சொல்லிட்டு உட்காரும்போது கீழே வந்து அர்ஜுனுக்கு வந்து குட்டியாக ஒரு பல்லு வந்துருக்குது மக்களே. அதை வந்து நாங்கள் தனியாக ஒரு வீடியோவே போடலான் இருந்தோம், அர்ஜுனுக்கு வந்து ஃபஸ்ட்டு டீத்து வந்து வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்துருச்சு. அந்த பால் பல்லுங்கிறது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பால் பல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. பட் நம்மளை தாண்டியே நடக்குது, நம்ம முன்னாடியே நடக்குது அப்படிங்கும்போது அது பண்ண முடியாது. ஒரு பிளட் லாஸ் வந்து நிறையா பிளட் லாஸ் ஆகிடுச்சு. அது வந்துட்டு நாக்கில் வந்துட்டு ஒரு வெட்டு விழுந்துருச்சு மக்களே. அந்த பல் வந்து அந்த பால் பல் வந்து வெட்டு விழுந்து ஒரு மாதிரி ரெண்டு நாளாக வந்து தூக்கமே இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குமே. நாங்களாம் அந்த வெளியே வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கோம். என்னையா அர்ஜுன் அவரை சமாதானப்படுத்தணும், அவருக்கு வந்து வழி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே அவரை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்து, வெளியவே வரமாட்டோம் நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே கேட்பாங்க, வீட்டை விட்டு வெளியவே வரப்பட்டுருக்கீங்க, உள்ளேயே இருக்கீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி ரெண்டு நாளாக வெளியே தான் இருக்கோம் நாங்கள். நேற்று வந்து ரொம்ப அர்ஜுனுக்கு வந்து பிளட்டாக போயிடுச்சு மக்களே, எக்கச்சக்க பிளட்டு. எங்களுக்கு என்னன்னா கண்ணு பட்டுருச்சா இல்லை நம்ம சரியாக கவனிக்கலையா என்ன, சாப்பாடு தான் ஊட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கும் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது சடனாக கீழே உட்காந்து ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பூனை கொடுத்துட்டு இன்னொரு ஸ்பூன் சாப்பாடு எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் அந்த பக்கம் போனேன். அந்த ரெண்டு ஸ்டெப்பு போன டைமில் எப்பவுமே பிடிச்சிட்டு இப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டான். நின்றுக்கிட்டே இருக்கும்போது சடனாக கீழே விழுந்து எப்பவும் போல தான் உட்காந்து அழுகிறான் போல் அப்படின்னு நினச்சா வந்து பார்க்குறேன் செம்ம பிளட்டு மக்களே. சரி சும்மா இல்லாம துணி வச்சு அமுக்கணுமா? அது கையும் உடல காலும் உடல இவளுக்கு வந்துட்டு அது ரொம்ப புதுசுங்கிறாங்க. நான் சில விஷயங்கள்லாம் பாத்துருக்கிறேன் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும். எனக்கு துணி வச்சு அமுக்கணும்ன்றது அந்த ஒரு விஷயம் ஒரு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாம போயிட்டு தண்ணியை வச்சு கழுவுறேன்னு சொல்லிட்டு தண்ணியும் ஊத்துட்டு பாக்குறேன். பொல 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 பொலன்னு பிளட்டுப்பா ரொம்ப முடியல. எமர்ஜென்சிக்கு வந்து பக்கத்தில் இருக்க கிளினிக் போனோம், அவங்க வந்து பீடியாட்ரிஷியன்ட்ட தான் காட்டணும். ஏன்னா ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்குமா என்னங்கிறது அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. இருபத்தஞ்சி 30 கிலோமீட்டர். இன்னொன்று, யாராச்சும் இப்போ புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா வந்து அக்கம் பக்கத்தில் குழந்தை இருக்குது வீடு அப்படின்னா அக்கம் பக்கத்தில் எங்கே பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்குன்றதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போன உடனே முதல் வேலையை அதை பார்த்து வைங்க. ஏன்னா எங்களுக்கு தான் அதை பார்த்து வைக்காம தான் இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் எமர்ஜென்சிக்கே 25 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் நேற்று வந்து ட்ராவல் பண்ணோம். அந்த ட்ராவல் பண்ணுற டைமில் அவ்வளோ டிராஃபிக்கு செம்ம டென்ஷன் ஆகி பக்கத்தில் வந்து கிளினிக் இருக்குது மக்களே, பட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு இல்லை இல்லையா, பீடியாட்ரிஷியன் கரெக்டானவங்க இல்லை நம்மள நியர்பையில். எமர்ஜென்சிக்கு பார்க்குற மாதிரி எமர்ஜென்சிக்கு நாங்கள் நம்ம ரெயின்போ ஹாஸ்பிட்டலுக்கே போனோம். போயிட்டு அவங்க வந்துட்டு பார்த்தாங்க ஸ்டிச்சஸ்லாம் போடுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசே ஆறுச்சு மக்களே. ஏன்னா அது வரைக்குமே வந்துட்டு என்னமோ ஏதோ இவனுக்கு, இதுக்கு முன்னாடி வந்து இவனுக்கு ரத்தம் பார்த்தது கிடையாது, அதுவும் நாக்கு கட்டாகி ஒரு மாதிரி இந்த இடம் வந்து கட்டாகி பிளட்டாக போகணுன்னு எனக்கும் என்ன பண்ண தெரியல, அவளுக்கு என்ன பண்ண தெரியல. சரி ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டோம் மக்களே. வந்ததுக்கப்புறமா ஓகே, ஓரளவுக்கு வந்து பிளட்டு ஸ்டாப் ஆயிருந்தது. இவனும் வந்து கொஞ்சம் நேரம் தான் தூங்கினான். தூக்கத்துக்கு வந்து சிரப் கொடுத்தாங்க. தூங்கினாலே ஹீல் ஆகிடும், அவங்கள வாய்க்குள்ளன்றதுனால பிரச்சனை கிடையாது, நாக்கு அவங்களுக்கே ஹீல் ஆகிடும், நல்லா தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு தூக்கத்துக்கு சிரப் கொடுத்தாங்க. 3 ml கொடுக்க சொன்னாங்க. 3 ml கொடுத்துட்டு அவன் நல்லா தூங்கி எழுந்திருவான், திரும்ப நாளை காலையில் வந்து ஒரு 3 ml கொடுக்கணும். 3 ml கொடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல் கூட தூங்கலை அவனுக்கு, அவ்வளோ பெயின் போல பாவம். அது எங்களுக்கு தெரியல ஏன் தூங்க மாட்டான். ஃபுல்லாக பிளட்டு, தலகாணி ஃபுல்லாக பிளட்டு, அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளட்டு. யூ யூ யூ, நேற்றுலாம் ரத்த கலரியாக இருந்தது. ரெண்டு பேர் மேலேயும், பிரபா மேலேயும் பிளட்டு, என் மேலேயும் பிளட்டு. அது உடம்புக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிளட்டு போச்சுன்ட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் சரி ஓகே, சரி எல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் கொடுத்து தூங்க வச்சிடலான்னு பார்த்தா நைட்டு தூங்க அகைன் ஆரம்பிச்சிருச்சு. ஃபீட் பண்ணும்போது பிளட்டு அவனுக்கு மறுபடியும் நாக்கில், ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரில. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபீட் பண்ணிட்டே இருந்தேன், இவன் தூங்கவே இல்லை. சரி ஓகே, லைட்டை போட்டுப்பா கொஞ்ச நேரம் இவனை விளையாட்டு காட்டி டயர்டாக்கி தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்த்தா ஃபுல்லாக பிளட்டு.
ஐயோப்பா உடம்புல இருந்த. அவங்க அதான் சொன்னாங்க, டாக்டருமே சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த பிளட்டு இதெல்லாம் வந்துட்டு பிடிக்கும், ஏன்னா அவங்களுக்கு புதுசு இல்லை அது. அதனால் அது என்னன்னே தெரில, அது பிளட்டுன்னே தெரில அவனுக்கு, ஏதோ ஜூஸ்ன்னு நினச்சி அவன் பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அதுவும் இந்த ஃபீட் பண்ணுற டைம்லலாம் வந்துட்டு பிளட்டு, அந்த பிளட்டு வர்றதை வந்து அவனே இது பண்ணுறான், உரியது செக் பண்ணி அதை குடிச்சிட்ருக்கான். மறுபடியும் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எமர்ஜென்சி வார்டுக்கு போயிட்டு அங்க போய் அட்மிட் பண்ணி அங்க டாக்டர் வரதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணி இது பண்ணும்போது அவங்க வந்து பார்க்கும்போது பிளட் வரல, பிளட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு நாக்குல. ஸோ இதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அந்த அவங்க கொடுத்த சிறப்பையே கொடுத்து அப்புறமா தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் சார் வந்து நேற்று நைட் ஒரு 6 to 7 hours தூங்கினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ ஹீல் ஆயிடுச்சு, ஹீல் ஆயிருக்கு நாக்கு, ஓகே தான் இப்போ. அர்ஜுன் இங்கே பாருங்க, இவருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சார் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஆமாம், 3 நாளைக்கு அவருக்கு ஐஸ்கிரீம் குச்சி ஐஸும் கொடுக்கலாம். ஆமாம், குச்சி ஐஸ்லாம் நிறைய கொடுங்க, ஸ்பைஸி எதுவும் கொடுக்கக்கூடாது, சில்லுன்னு கொடுங்க, ஐஸ்கிரீம் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்னப்பா இது, இன்னும் வந்து ஒரு 5 days அவனை வந்து அழாமல் பார்த்துக்கணுமா, அவனை வந்து திரும்ப அவன் கடிச்சிக்காமல் பார்த்துக்கணுமா, இன்னும் கொஞ்சம் அவனுக்கு திரும்ப வந்து அவன் ஒரு வேலை கடிச்சிக்கிட்டான் அப்படின்னா அது ஆழமாக போயிடுச்சுன்னா வந்து ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி விடுப்பா, ஏதோ எதோடயே வந்தது எதோடயே போச்சுன்னு நினச்சிக்கணும் அவ்வளோதான். ஸோ ஏபி ஃபேமிலி எல்லாருமே வந்து அர்ஜுனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து இந்த மில்க் டீத் வர டைமில் ரொம்பவே சேஃபாக இருங்க. நாங்கள் இத்தனைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அதே இடத்துல தான் இருக்கோம், பக்கத்துலேயே தான் இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, பார்ப்பாங்களே. இந்த மாதிரிலாம் கையெல்லாம் விடக்கூடாதுனாங்க, ஆனால் அவன் கண்ட்ரோலே பண்ண முடியலங்க அவனை. குழந்தைக்கு என்ன தெரியும் பாவம், கையை விட்டு விட்டு நோண்டி எடுக்கிறது, நாக்க சொல்லிட்டு சொல்லிட்டு சப்பி சப்பி அந்த ரத்தத்தெல்லாம் வெளியே. அர்ஜுன் ஆ கட்டுங்க, ஆ கட்டுங்க, ஆ இங்கே கட்டுங்க. அது இப்போதான் அழுகாம இருக்கு ஓரளவுக்கு, மூஞ்சி எல்லாம் அப்படியே வீங்கி போச்சு. சரி மக்களே, இதை வந்து மெயினான ரீசன் வந்து போட்டதுக்கு காரணம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, கை குழந்தெல்லாம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம பக்கத்துலேயே இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அதை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. அந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு பேருமே பேனிக்காக தான் இருந்தோம் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். ஆக்சுவலாக இதை வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு ரீசன் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 எதிர்பாராமல் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து பாப்பா குட்டி பாப்பாலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ மில்க் டீ தரும்போது ரொம்பவே எல்லோரும் சேஃப்டியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம், ஒரு ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்கன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் அதை நாங்கள் வீடியோவாக போகிறோம். ஸோ டாட்டா 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 ஜோன், இங்கே பாருங்க ஆ காட்டு, தெரியுதா மக்களே இதுதான் புண்ணு வந்து லைட்டாக ஆறி இருக்கு, இன்னொரு 2 நாள் ஆகுன்னு இருக்காங்க, ஹீலாக இருக்கு. இந்தாயா ஆ காட்டு, ஆ ஆ காட்டுங்க, ஆ வேணாம். ஓகே மக்களே, பாய்.